சலூனோட ஓனருக்கு தான் ஃபைன் போடுவாங்க அந்த மாதிரி நீ இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்டேன்னா நான் அவனை தான் திட்டுவேன் அப்படின்னு சொல்ல இப்ப அப்படியே மெதுவா சுய கிட்ட வந்துட்டு நீ இனிமே ஆயிலி ஃபுட்டு காரமான சாப்பாடு எல்லாம் சாப்பிடக்கூடாது ஆனா உனக்கு சாகரம்னு ஆசை இருந்துச்சுன்னா நல்ல காரமான சாப்பாடு சாப்பிடலாம் அப்படின்னு ரொம்ப கிட்ட வந்து சொல்ல சுய அவரை பார்த்துட்டு எந்த மாதிரி டாக்டர் பேஷண்ட் இப்படி மிரட்டுவாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு பாத்துட்டு இருக்க இப்ப அந்த டாக்டர் இன்னும் சுய கிட்ட வந்துட்டு அப்படியே திரும்பி சீடைய பார்த்துட்டு இவன் தானாடா கன்ஃபார்மா அப்படின்னு கேட்க சீடைக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம அப்படியே திருத்தி முடிச்சுட்டு இருக்க சுயிக்கு என்ன நடக்குது நடக்குதுன்னே தெரியாம ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பாத்துட்டு இருக்கா இப்ப சீடி அவங்க கிட்ட நீ கொஞ்சம் ரெஸ்ட் நான் வெளில போய்ட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் மெடிசன் குடுக்கறாரு அதை சீடியை வாங்கி வச்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போறான் இப்ப அந்த டாக்டரும் பின்னாடி போறாரு இதெல்லாம் பாத்துட்டு இருக்க சுயிக்கு என்ன இவங்க ரெண்டு பேரும் பார்த்தா ரொம்ப க்ளோஸா இருக்க மாதிரி தெரியுது ஒருவேளை ரெண்டு பேரும் கப்பலா இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இப்போ இப்ப சீடியவும் அந்த டாக்டரும் வெளில வந்து பேசிட்டு இருக்காங்க இப்ப சீடிய டாக்டர் கிட்ட நீங்க எதுக்கு அவன் முன்னாடி அப்படி கேட்டிங்க அப்படின்னு கேக்குறான் இதுக்கு அந்த டாக்டர் சிரிச்சுட்டு சும்மா ஒரு தான் எனக்கு தான் அஃபெக்டிவ் டிஸார்டர் இருக்கு

சிரிச்சுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் முன்னாடி நடந்து போயிட்டு அவன் பிளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்கிறான் நான் இன்னைக்கு இப்படி இருக்கேன்னா அது காரணமே அவன் தான் அவனை நான் முதல் முதல்ல பிப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது தான் பார்த்தேன் அந்த டைம்ல தான் எங்க அப்பா அம்மாவுக்கு டிவோர்ஸ் ஆச்சு இந்த பிரிவு என்னால தாங்கவே முடியல எங்க அப்பா திடீர்னு இப்படி எங்க எல்லாரையும் விட்டுட்டு அப்படியே போயிடுவாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஆனா என்ன விட எங்க அம்மாவுக்கு தான் இதுல வருத்தம் அதிகம்னு என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது அதனால அவங்க முன்னாடி நான் ரொம்ப வீக்கா இல்லாம ரொம்ப ஸ்ட்ராங்கான பையன் அப்படிங்கிற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சேன் ஆனா எல்லா நேரங்களையும் என்னால இந்த மாதிரி ஸ்ட்ராங்கா நடிக்க முடியல இப்போ குட்டி வயசு காட்டுறாங்க இப்போ ஷேடே ஒரு படிக்கட்டில் உட்காந்து அழுதுட்டு இருக்கான் அப்போ கரெக்டாக அங்கே ஷூயி வந்துட்டு உனக்கு என்னடா ஆச்சு ஏன் அழற அப்படின்னு கேட்குறான் இதுக்கு ஷீனே அழுதுகிட்டே உன் வேலையை பார்த்து போடா அப்படின்னு சொல்ல ஷூயி எங்கேயும் போகாம அவன் கிட்ட கர்ச்சிஃபை கொடுத்துட்டு இந்தாடா தொடச்சிக்கோ அப்படின்னு சொல்றான் இப்போ மெதுவாக ஷீடே ஷூயி என்னோட அப்பா திடீர்னு என்னையும் அம்மாவையும் விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி ஆடுறான் இதை கேட்டு ஷூயி மெதுவாக அவன் கிட்ட அட்லீஸ்ட் உனக்கு அம்மா இருக்காங்க இல்லடா என்னோட அம்மா சாமி கிட்ட போயிட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொல்ல இப்போ ஷீடே மெதுவாக ஷூயி கையில இருந்த கர்ச்சிஃப் வாங்கிட்டு மூஞ்சு தொடச்சிக்கிறான் இப்போ ஷூயி ஷீடே பார்த்துட்டு உனக்கு வேணும் என்னோட அப்பா எடுத்துக்கிறியா அவர் எப்ப பார்த்தாலும் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டே இருக்காரா அப்படின்னு சொல்ல எதுக்கு சீடியை யாருமே அவங்க அப்பாவை இந்த எல்லாம் கொடுக்க மாட்டாங்கடா அப்படின்னு சொல்றான் இதுக்கு ஷூயி கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சீடியோட தோல் மேல கை போட்டு அப்பா வேணாம் நானே வரேன்டா என்னையே உனக்கு ஏதாவது வேணும் கிட்ட கேளு என்ன உன்னோட அப்பா மாதிரி நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்ல இதை கேட்ட உடனே சீடியை சிரிக்கிறான் சுயி இதை பாத்துட்டு இப்படி தாண்டா சிரிக்கணும் இந்த மாதிரி அழுது உன்னோட டைம் வேஸ்ட் பண்ணாத எல்லா விஷயத்திலும் ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி எப்பவுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஓகேவா அப்படின்னு சொல்றான் இப்படி பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறான் கிளம்புறதுக்கு முன்னாடி ஸ்ரீடேவை பார்த்துட்டு உனக்கு எப்பயாச்சும் அழுகணும்னு தோணுச்சுன்னா என் வா என்னோட பேர் சூயி நான் இந்த ஸ்கூலில் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் இப்படி இந்த பேக் முடிய ஸ்ரீடே இப்போ பேச ஆரம்பிக்கிறான் அன்றைக்கி அவனுக்கு என்ன யாருன்னே தெரியாது சும்மா அந்த பக்கம் போகும்போது ஒரு பையன் அழுத்துட்டு இருக்கதை பார்த்துட்டு வந்தால் எனக்கு சமாதானம் சொன்னான் அதுக்கப்புறம் அவனோட ஸ்கூலுக்கே நான் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போனேன் ஆனால் அவனுக்கு என்ன அடையாளமே தெரியல என்னதான் இருந்தாலும் அன்னைக்கு மத்தியானம் அழுதுட்டு இருந்தப்போ அவன் தான் என் வந்து ஆறுதல் சொல்லி காப்பாத்தினான் அந்த டைமில் அவனோட இந்த பாசமான அரவணைப்பு எனக்கு எவ்வளோ தேவைப்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியாது இப்படி எல்லாத்தையும் அந்த டாக்டர் கிட்ட சொல்லிட்டு இருக்க இப்ப அந்த கிளினிக்ல ஷூயி நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கான் ஷிடி அவன் பக்கத்துல வந்து பாசமா அவனோட கண்ணத்தை தொட ட்ரை பண்றான் ஆனா அவனால தொட முடியல கையை எடுத்துடுறான் இப்போ ஷிடி டாக்டர் கிட்ட நான் கிளாஸ் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றான் டாக்டர் அவன் கிட்ட இன்னைக்கு நீ கிளாஸ்க்கு போகாம அவனே பாத்துப்பேன்னு நினைச்சேன் அது மட்டும் இல்லாம நீ அவனுக்காக என்னென்னலாம் பண்ணேன்னு சொல்லிட்டு உன்னோட லவ் அவனுக்கு புரிய வைப்பேன்னு எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு இதுக்கு ஷீடே அதெல்லாம் எனக்கு வேண்டாம் கிராஜுவேஷன் முடியறதுக்குள்ள அட்லீஸ்ட் அவனோட ஃப்ரெண்டானா எனக்கு போதும் அப்படின்னு சொல்றான் இதுக்கு டாக்டர் அவனை பார்த்து சிரிச்சுட்டு அதுவும் அதுவும் கரெக்ட் தான் இப்படி இருந்தாலும் கிராஜுவேஷன் முடிச்சுட்டு நீயும் உன்னோட அம்மாவும் அமெரிக்கா போறீங்கல்ல அதனால உன்னோட லவ் இப்பத்திக்கு சொல்லாம இருக்கிறதே நல்லதுதான் அப்படின்னு சொல்றாரு ஆனாலும் மனசுல இவ்வளவு காதல் இருக்குல்ல இது அவனுக்கு தெரியப்படுத்த கொஞ்சம் முயற்சி பண்ண அப்படின்னு சொல்ல இப்ப ஷீனி டாக்டர் பார்த்துட்டு அவர் கையில ஒரு கப் வச்சுட்டு இருக்காரு அந்த கப்ப எடுத்துட்டு அத நீங்க சொல்றீங்களா இந்த கப்ப உடஞ்சிருக்கு பாருங்க ஏன் யூஸ் பண்றீங்க அப்படின்னு அவன் எடுக்க போக அந்த டாக்டர் இப்போ அவனுக்கு கொடுக்காம டக்குன்னு கையில எடுத்து வச்சுக்கிறாரு சோ இந்த டாக்டருக்கும் ஏதோ ஒரு பிளாஷ்பேக் இருக்கு இது என்னன்னு போக போக பார்க்கலாம் இப்ப ஷீடி அவரை பார்த்து சிரிச்சுட்டு நீங்க அவனை பார்த்து பார்த்துக்கோங்க நான் இப்போ கிளாஸை கிளம்பலன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறோம் அடுத்தங்க யூனிவர்சிட்டியில் ஃபேங் சுயிலாம் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ கிளாஸ் முடிஞ்ச உடனே ஃபேங் சுயி கிட்ட வந்து இன்னைக்கு நீ பிஸியாக இல்லைனா நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா போய் டின்னர் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு இன்னைக்கு போகலாமா அப்படின்னு கேட்க சுயி எதுக்கு நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொல்றான் ஃபேங் இதை பார்த்தோடனே ரொம்ப டல் ஆகிட்டு அங்கேயே டேபிளில் உட்காந்துட்டு சுயி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்டா அப்படின்னு சொல்கிறான் உனக்கு யூஜினை பிடிக்குமா அப்படின்னு கேட்க சுயி உடனே ஃபேங்க பார்த்துட்டு எனக்கு பிடிக்கும்னு சொன்னால் நீ என்ன விட்டு கொடுத்துருவியா அப்படின்னு கேட்குறான் இது கேட்ட உடனே ஃபேங்குக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாம சுயிவே பார்த்துட்டு பாத்துட்டு இருக்க அன்னைக்கு ரெண்டு பேர் நாங்க பேசிட்டு இருந்தோம்ல அதை பார்த்தோன்னு நீ ரொம்ப கஷ்டப்பட்டியாடா அப்படின்னு கேக்குறான் இதுக்கு மறுபடியும் ஷூயி ஃபேங்க பாத்துட்டு அப்படி நான் கஷ்டப்படுறேன்னு சொன்னா நீ என்ன எனக்கு யூஜனை கொடுத்துருவியா அப்படின்னு கேக்குறான் மறுபடியும் இதுக்கு ஃபேங் மெதுவா ஷூயி கிட்ட உன்ன மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்டை இழக்க கூடாதரா அதே நேரத்துல எனக்கு யூஜனையும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றான் இதுக்கு ஷூயி ஃபேங் கிட்ட அவ்வளவுதானேடா அவளுக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு உனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு இப்போ ஏன் என்கிட்ட வந்து இந்த மாதிரி எல்லாம் கேக்குற யாரு கேட்டாலும் அவளை கொடுக்காம ப்ரொடெக்டிவா பாத்துக்கறதா உன் வேலை ஓகேவா அப்படின்னு சொல்ல ஃபேங் இதை கேட்டு ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிட்டு அப்பனா உனக்கு யூஜனை பிடிக்காதடா அப்படின்னு கேட்கறான் இதுக்கு சுயி சிரிச்சுட்டு ஃபேன் கிட்ட வந்து அவன் தோள் மேல கை போட்டு எனக்கு உங்க ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும்டா அப்படின்னு சொல்றான் இப்படி சொல்லிட்டு ஃபேன் கிட்ட ஏண்டா என்னதான் உனக்கும் அவள பிடிச்சிருந்தாலும் பாத்தியா அவ தான் ஃபர்ஸ்ட் உன்கிட்ட வந்து சொன்னா ஒரு பையனா லட்சணமா நீ தானடா போய் அவகிட்ட சொல்லிருக்கணும் அப்படின்னு கேட்க ஃபேங்க் அதுக்கு சொல்லிருக்கலாம்டா ஆனா நீ என்ன நினைப்பியோன்னு எனக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு அதனாலதான் சொல்லல அப்படின்னு சொல்றான் இதை கேட்டு சுயி சிரிச்சுட்டு நம்ம லவ் பண்றவங்க நம்மள திருப்பி லவ் பண்றதெல்லாம் ஒரு பெரிய விஷயம்டா இதை செலிப்ரேட் பண்றதுக்காக இன்னைக்கு நைட்டு ட்ரீட் நீ தான் ஓகேவா அப்படின்னு சொல்ல பேங்கும் சிரிச்சுட்டு கண்டிப்பா அப்படின்னு சொல்றான் இப்போ அடுத்து ஸ்ரீடேவும் சுயும் மீட் பண்றாங்க ஸ்ரீடே சுய கிட்ட உன் வயிறு வலி எப்படா இருக்கு அப்படின்னு கேட்க அதெல்லாம் பரவாயில்லடா உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபேங் வந்து என்கிட்ட பேசினா எதை பத்தி பேசினா அப்படின்னு ஸ்ரீடே கேட்க எனக்கு யூஜனை பிடிக்குமா அப்படின்னு கேட்டான் நான் உடனே அவன் கிட்ட எனக்கு பிடிக்கும்னா நீ என்ன அவளை எனக்கு கொடுத்துருவியா அப்படின்னு கேட்க கொஞ்சம் கூட யோசிக்காம முடியாதுன்னு சொல்லிட்டான்டா அவன் எப்பவுமே என்கிட்ட ரொம்ப சாஃப்டா தான் பேசுவான் இப்படி அவன் ரொம்ப ஹார்ஷா ரெஃப்யூஸ் பண்ணிட்டான்டா அப்படின்னு சொல்ல இந்த கேட்டு ஸ்ரீடே மெதுவாக அவனை பார்த்து சிரிக்க சுயும் இப்ப சிரிச்சுக்கிட்டே ஆனாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா அவன் யூஜ் அஞ்சினா நல்லா பாத்துப்பானு எனக்கு தெரியும் இப்படி சொல்லிட்டே ஸ்ரீடேவ பாத்து நீ சொன்னதும் கரெக்ட் தான்டா என்ன ஒரு காயமா இருந்தாலும் காலம் அதுக்கு மறந்து போடுன்னு சொன்னால அது எவ்வளவு உண்மையா போச்சு பாத்தியா அப்படின்னு சொல்ல ஸ்ரீடேவும் வந்து கேட்டுட்டு சிரிக்கிறான் அப்படியே ரெண்டு பேர் நடந்து போயிட்டு இருக்காங்க இப்ப அங்க பிங்கு வந்துட்டு நம்ம காலேஜோட டாப் ஸ்விம்மர்ஸ் இங்க என்னடா பண்றீங்க நம்ம ஜூனியர்ஸ் நமக்காக ஹாலோவின் தீம்ல ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க நீங்க ரெண்டு பேர் கட்டாயமா வரணும் அப்படின்னு சொல்ல ஷூ உடனே அதுக்கு என்னெல்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்றான் இதுக்கு பிங்கு உடனேவே என்னடா அப்படி சொல்லிட்டு நிறைய காம்படிஷன் இருக்கு உங்க ரெண்டு பேர்ல யாரு இம்ப்ரூவ் பண்ணலாம் அது மட்டும் இல்லாம கிராஜுவேஷனுக்குள்ள நிறைய நல்ல மெமரிஸ்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல காம்படிஷன் வார்த்தை கேட்ட ஒண்ணுமே சுய மூஞ்சி அப்படியே சாம பிரைட் ஆகுது ஏன்னா ஏதாவது ஒரு காம்படிஷன்ல சீடேவ ஜெயிச்சுட்டானா இந்த ஹெல்ப்பர் வேலை அவன் பார்க்க வேணாம் இல்லையா அப்படி நினைச்சிட்டு அப்படியே சீடேவ பார்த்து ஈன்னு சிரிக்கிறான் சீடே மனசுல கிராஜுவேஷனுக்குள்ள நிறைய நல்ல மெமரிஸ் கிடைக்கும் சொன்னானே அதுக்காக பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கான் இப்போ அன்னைக்கு நைட் அந்த ஃபேர்வெல் பார்ட்டியும் ஸ்டார்ட் ஆகுது இந்த கேம் என்னன்னா நம்ம மாலுக்குலாம் எல்லாம் இந்த ஸ்கேரி ரூம்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க தெரியுமா உள்ள போயிட்டு இருட்டா இருக்கும் எல்லாரும் நம்ம பயமுறுத்துவாங்க அப்படியே கத்திக்கிட்டே வெளியில ஓடி வருவோமே எக்ஸாக்ட்டா அதே கேம் தான் இதுல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு எல்லா லைன்லயும் வரிசையாக இருந்துட்டு இருக்காங்க இப்போ அந்த ரூம்க்குள்ள பெங்கும் ஷூயும் இருக்காங்க ஷூயும் பிங்கை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா வா வெளில போகலாம் அப்படின்னு சொல்ல பெங்கு அதுக்கு அதெல்லாம் ஒன்னும் கவலைப்படாதடா நான் இருக்கேன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து ஷூயே கிஸ் பண்ண வரான் இப்போ டக்குனு இந்த சீன் அப்படியே கட் ஆயிட்டு பெங்கு கையில ஒரு பொம்மையோட தலைய வச்சுட்டு அதை கிஸ் பண்ண பாக்குறான் பெங்குக்கு ஷூயி மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு இப்ப அந்த பொம்மை தலையும் தூக்கி போட்டு நான் வந்து உன்னை காப்பாத்துறேன்டா ஷூயே அப்படின்னு

பேரும் பேசிக்கிட்டே இருக்க டக்குனு யூசின் ஃபேங்க கிஸ் பண்றா இப்போ இதே ஸ்டாம்ப கலெக்ட் பண்றதுக்காக அங்க எதேச்சியா ஷூயும் வரா இவங்க ரெண்டு பேரும் இப்படி இருக்கிறத பாத்துட்டு அவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது சோ டக்குனு இப்படி திரும்ப கரெக்டா அவன் பின்னாடி சீடை நின்றுட்டு இருக்கான் இவ்வளவு பக்கத்துல சீடை பார்த்த உடனே ஷூயி செம்மையா பயந்துட்டு ஏன்டா இப்படி பின்னாடி வந்து நீயும் பயமுறுத்துற அப்படின்னு கத்த நீ இங்க எதுக்கு வந்த இதை பாக்க தான் வந்தியா அவனுக்கு கேம் வின் பண்ணுமா வேணாமா போய் கேம் விளையாடு அப்படின்னு சொல்லிட்டான் இதை கேட்டு ஷூயி அப்படியே அமைதியா இருக்க ஷீடியவனை பார்த்துட்டு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்ததுல உனக்கு ஓகேதான் நினைச்சேன் இப்போ என்ன இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறான் இதுக்கு உடனே சுயி யோசிச்சுட்டு யாரு ஃபீல் பண்றா எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து நடந்து போறான் இப்போ அந்த ரூமை விட்டு வெளில போய் இன்னொரு ஒரு இருட்டான ரூமுக்கு போனோம் சூயிக்கு தனியா போக பயமா இருந்தாலும் சீடே முன்னாடி அவன் பயப்படுறத காட்டிக் கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப தைரியமா இருக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான் இப்ப சீடே அங்கிருந்து போயிட்டான்னு திரும்பி பார்க்க சீடேவும் இங்கேயும் அங்கேயும் ஒரு மாதிரி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கான் என்னாச்சு ஆச்சு நீயே இங்கே நின்னுட்டு இருக்க அப்படின்னு சுயி கேட்க இப்போ சீடே மெதுவா சுயை பாத்துட்டு ஆக்சுவலி எனக்கு பேயினா ரொம்ப பயம் தெரியுமா அப்படின்னு சொல்ல சீடே இத கேட்டு சாமியா ஆச்சரியமாயிட்டு என்னது உனக்கு பேயின் பயமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட வரா இவன் என்னமோ ரொம்ப தைரியமான மாதிரி சீடே கிட்ட போயிட்டு உனக்கு பயமா இருந்துச்சுன்னா நம்ம ரெண்டு பேரும் எப்படி இதுல பார்ட்டிசிபேட் பண்ணி ஜெயிக்க முடியும் நான் ரொம்ப தைரியமானவன் உன்னை தோக்கடிச்சிருவேன் ஈஸியா கேமா இருக்காது அதனால இந்த எல்லாம் விட்டுட்டு நம்ம இது ஒரு கேமா கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்ல இப்ப அப்படியே சுயி அவன் கையை நீடிட்டு நான் உன்னை பத்திரமா கூட்டு போறேன் உன் கையை கூட அப்படின்னு கேக்குறான் அவ்வளவுதான் சீடையை வயித்துக்கள் அப்படியே பட்டாம்பூச்சுன்னா பறந்துகிட்டு மெதுவா சுய பார்த்து சிரிச்சுட்டு அவன் கையை கொடுக்குறான் இப்ப சீடையோட கையை பிடிச்சிட்டு முன்னாடி போன்னு சொல்லிட்டு நான் அவனை பின்னாடில இருந்து காப்பாத்துறேன் ஏன்னா வழக்கமா பேயெல்லாம் நம்ம பின்னாடில இருந்து அட்டாக் பண்ணோம் அப்படின்னு சொல்றான் இப்போ இங்க ஸ்டார்டிங்ல பிங்க காட்டினாங்க இல்லையா அவன் அந்த இடத்துல இருந்து நகர முடியாம அப்படியே நினைக்கிட்டு இருக்கான் இப்போ கரெக்டா அங்க சீடியோட ஃப்ரெண்ட் வரா இவன் தான் ஷூய பின்னாடி போய் தூங்கு அப்படின்னு சொன்னா அந்த பையன் தான் இந்த பையனோட பேரு ஜி ஜி இப்ப பிங்க கிட்ட வந்துட்டு சீடியவ பாத்தியா அப்படின்னு கேக்குறான் பிங்க அவங்க கிட்ட நான் பார்க்கல நீ ஷூய பாத்தியா அப்படின்னு கேக்குறான் நானும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ஜி அங்க இருந்து முன்னாடி போறான் இப்போ பிங்க அவனை புடிச்சிட்டு டே எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா நான் அவன் கூட கூட வர அப்படின்னு சொல்ல அதெல்லாம் முடியாதுரா அப்படின்னு சொல்லி தள்ளி விடுறா பிளீஸ்ரா பிளீஸ்ரானு கெஞ்சிக்கிட்டே அவன் பின்னாடியே போறான் இப்போ இங்க ஷீடியமும் ஷூயிவும் அடுத்த க்ளூ தேட்டத்துக்காக அந்த யுனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க ஷீடி என்னமோ தைரியமா தான் வந்துட்டு இருக்கான் ஷூயி தான் கொஞ்சம் பம்மிக்கிட்டே வரான் இப்போ ரெண்டு பேரும் போய் உள்ள க்ளூ தேட ஆரம்பிக்கிறாங்க ஷூயி என்னமோ ஆனாலும் இவங்க ரொம்ப தாண்டா ஓவரா செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க இங்க கொஞ்ச நேரம் பார்க்கலாம் இல்லன்னா நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்ல இப்படி தேடிட்டே இருக்கும் போது ஷூஹி பக்கத்துல இருக்க ஒரு எலும்பு கூட பார்த்து பயந்துட்டு கத்துறான் அங்க டக்குனு ஷீடே ஓடி வந்துட்டு ஏண்டா கத்துற அப்படின்னு கேட்க அதெல்லாம்

அப்படியே சீடை மேல வந்து விழுந்துடுறான் கையில பார்த்தா அந்த டோரோட ஹேண்டில் அப்படியே சீடைவை திரும்பி பார்த்துட்டு டேஹி பிடிக்கிறா அப்படின்னு சொல்ல சீடை பொறுமையான பார்த்துட்டு ரொம்ப நல்ல காரியம் பண்ணிருக்காடா சுயி அப்படின்னு சொல்றான் இப்போ இந்த கேமோட ரூல் படி ரெண்டு பேருமே உள்ள போன் எடுத்துட்டு போயிட்டு கூடாது அதனால வெளியில காண்டாக்ட் பண்ண முடியல சுகி விடாம அந்த கதவையை தட்டிட்டு யாருன்னா இருக்கீங்களா நாங்க இங்க மாட்டிக்கணும் காப்பாத்துங்கன்னு கத்திக்கிட்டே இருக்கான் சீடை அமைதியா ஒரு சேர்ல உட்காந்துட்டு இருக்கான் இப்ப அப்படியே எழுந்து போயிட்டு நீயும் பத்து நிமிஷமா கத்திட்டு இருக்க இந்த தண்ணிய குடி அப்படின்னு வாட்டர் பாட்டில் கொடுக்குறான் சுயி அவனை பார்த்துட்டு உன்ன மாதிரி சும்மா இல்லாம அட்லீஸ்ட் நான் ஏதாச்சும் பண்றேனே ஏன்டா உனக்கு தான் இந்த இடம் நல்லா தெரியும்ல இல்ல ஏதா பண்ண அப்படின்னு கேட்க இதுக்கு சீடி என்ன என்னடா பண்ண சொல்ற என்கிட்ட போனும் கிடையாது அது மட்டும் இல்லாம கொஞ்ச நேரத்துல ஸ்கூல் பேட்ரோலிங் வந்து கதவோ ஜன்னலோ ஓபன் பண்ணி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்றான் இது கேட்டு சுயி கடுப்பாயிட்டு உங்ககிட்ட கேட்டதுக்கு நான் சும்மாவே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க டாக்டரோட டெஸ்க் மேல இருக்கிற அந்த போன் எடுத்து ட்ரை பண்றான் என்னடா இது கரும போனும் ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சரிச்சுக்க இப்ப அந்த டேபிள் மேல ஒரு லேப்டாப் இருக்கு சுயி உடனே அதை எடுத்துட்டு இது எப்படியும் வைஃபை கனெக்ட் பண்ணிருப்பாங்க யாருக்குன்னா மெசேஜ் பண்ண ட்ரை பண்றேன் சொல்லிட்டு இந்த லேப்டாப் ஓப்பன் பண்றான் இதெல்லாம் அமைதியா சீடியா சேர்ல உட்காந்து பாத்துட்டு இருக்க இப்ப அந்த லேப்டாப் ஓபன் பண்ணா அது பாஸ்வேர்ட் கேக்குது இதை பார்த்துட்டு கடுப்பாயிட்டு சூஹி அந்த லேப்டாப்பை க்ளோஸ் பண்றான் சீடியும் இதை பார்த்து சிரிக்க இப்ப சூஹி வயிறு பசியில கத்த ஆரம்பிக்குது சீடே இதை பார்த்துட்டு உனக்கு பசிக்குது அப்படின்னு கேக்குறான் அதெல்லாம் ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்றான் சீடி அங்க இருந்து எழுந்து போயிட்டு இங்க கண்டிப்பா இதான் சாப்பிட்டு வச்சிருப்பாங்க நான் பாத்து எடுத்துட்டு வரேன்னு சொல்றான் இப்ப கரெக்டா அங்க ஒவ்வொரு செல்ஃப திறந்து இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் பாக்கெட் அப்படியே குட்டி பர்னர் இதெல்லாம் எடுத்துட்டு வரான் இதை பார்த்துட்டு சூஹி அவங்க கிட்ட என்ன சீடி உனக்கு இந்த டாக்டர் மேல கிரஷ் இருக்கா அப்படின்னு கேக்குறான் இது கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சீடே அதெல்லாம் ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்ல இப்போ அவன் அப்படியே நிறுத்திட்டு இங்க பாடுறா என்னோட அஃபேர் பத்தி உனக்கு தெரியும் உன்னோட அஃபேர் பத்தி எனக்கு தெரியணுமா இல்லையா நீ நான் இதான் தப்பா நினைச்சு போயணும்லாம் பயப்படாத சும்மா ஓப்பனா சொல்லு அப்படின்னு சொல்ல இப்போ சீடே மெதுவா அப்படியே நிமிந்து பாத்துக்கிட்டு எனக்கு அவர் மேல கிரஷ் இல்ல எனக்கு ஒண்ணதான் பிடிக்கும் அப்படின்னு சொல்றான் ஓ என்ன பிடிக்குமா எனது என்ன பிடிக்குமா அப்படின்னு சாமியா ஷாக் ஆயிட்டாங்க வந்து எழுந்துக்கிறான் எழுந்து அப்படியே சீடே கிட்ட போயிட்டு டே சீடே என்னடா சொல்ற விளையாடாதரா அப்படின்னு சொல்ல சீடே அவனை பாத்துட்டு நான் என்ன நிஜமா சொல்றேன்னு நினைச்சியா அப்கோர்ஸ் விளையாடுறேன்டா சொல்ல அந்த அண்ணா பார்த்தேன் இப்பதான் நிம்மதியா இருக்குன்னு சொல்லிட்டு ஷீடே பக்கத்துல போய் உட்காந்துக்கிறான் ஷீடே பார்த்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்றான் நூடுல்ஸ் ரெடி ஆயிடும் அப்படின்னு சொல்ல சுயும் சிரிச்சுக்கிட்டே வெயிட் பண்றான் இப்போ நூடுல்ஸும் ரெடி ஆகுது அப்படியே கொண்டு வந்து சுயி கொடுத்து நீ சாப்பிடற அப்படின்னு சொல்ல சுயும் நல்ல பசியில இருக்கிறதுனால அப்படியே சாப்பிட ஆரம்பிக்கிறான் சுயி ஷீடே கிட்ட உனக்கு வேணாமா அப்படின்னு கேட்க இல்ல எனக்கு பசிக்கல அப்படின்னு சொல்றான் ஆக்சுவலி ஷீடேக்கும் ரொம்ப பசிக்குது டம்ளர் டம்ளரா தண்ணி எடுத்து குடிச்சிட்டு இருக்கான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சுயி புரிஞ்சுக்கிட்டு ஏண்டா இந்த நூடுல்ஸ் பாக்கெட் தான் இருந்துச்சா அப்படின்னு கேட்க இத பத்தி எல்லாம் உனக்கு என்ன கவலை நீ பாட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்றான் இப்ப சூய் அவன் பக்கம் திரும்பிட்டு இங்க பாரு உனக்கு வேணா நம்ம இதை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் எனக்கு வேணா நீயே சாப்பிடு அப்படின்னு சொல்றான் இப்ப சூய் உடனே ஃப்ரெண்ட்ஸா இருந்தா தான் ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்ல ரெண்டுன்னு சூய் வாயில இருந்து கேட்ட உடனே சீடைக்கு அவ்வளவு சந்தோஷம் ஆயிட்டு அவன் மறுவார்த்தை எதுவும் சொல்லாம ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு சூயி பக்கத்துல வந்து உட்கார்றான் இப்ப சூயி சீடை பார்த்துட்டு என்னதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆனாலும் நமக்குள்ள ஒரு போட்டி இருந்துட்டே இருக்கும் என்ன ஓகேவா அப்படின்னு சொல்ல நான் எப்பவுமே உன்கிட்ட தோக்க மாட்டேன்டா அப்படின்னு சூயிக்கு சொல்றான் சீடை அவனை பார்த்து சிரிச்சிட்டு நானும் எப்பவுமே உன்னை ஜெயிக்க விட மாட்டேன் பாத்துக்க அப்படின்னு சொல்றான் சோ இவங்க போட்டி இங்க நூடுல் ஷேர் பண்ணதுல ஆரம்பிக்குது ராக் பேப்பர் சிசர்ஸ் தான் அந்த நூடுல்ஸே ஷேர் பண்றாங்க எதிரியா இருந்தவங்க ஒரு வழியா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க இப்போ அடுத்து என்ன ஆவாங்க இப்படியே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் ஆவாங்களான்ட்டு நம்ம வர எபிசோட்ல பாக்கலாம் இந்த எபிசோட் புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடி சீக்கிரம் இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம் அண்டல் தென் ஸ்டே சேவ் பி ஹாப்பி ஹாவ் லவ் ஜியர்ஸ் பாய்